வணக்கம், நான் உங்கள் எம்எஸ். கடலுலகத்தைக்கான மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூபா டைவிங் பண்ண போகிறோம். அதுவும் ராத்திரி 2 மணிக்கு கடல்கடியில் போய் அங்கே என்னென்ன இருக்குன்றதை படம் பிடிச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் காட்ட போகிறோம். வாங்க பார்க்க போகலாம். ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம நைட் டைவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு ஏர்லி மார்னிங் டைவ். இப்போ டைம் வந்துட்டு 2:40. ஸோ நாங்கள் டைவ் சைட் போயிட்டு அங்கேருந்து ஹார்பர் போய் ஒரு 3:00 பக்கமாக போட்டில் ஏறிடுவோம். அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஜேர்னி டேனி அப்படிங்கிற ஒரு சைட்டில் போய் நாங்கள் இப்போ டைவ் பண்ண போகிறோம். நம்ம வந்து பாண்டிச்சேரியில் தான் டைவ் பண்ண போகிறோம். பாண்டிச்சேரியில் சக்ரா டைவர்ஸ் பாண்டிச்சேரி, அவங்க தான் வந்துட்டு நம்மளோட ஸ்கூபா டைவிங் ஸ்கூல். இது வந்து அவங்களோட போட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டில் வந்துட்டு எங்களோட ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அப்புறம் ஸ்கூபா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லோட் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் வந்துட்டு முதல்ல கேப்டன்ட்டு வந்து சொல்லிட்டோம் இந்த மாதிரி நைட் டைவிங்னு. அதனால் வந்துட்டு பாவம் கேப்டன் தூங்காமல் நமக்காக கடலோட கண்டிஷன்லாம் பார்த்துட்டு அப்புறம் கன்ஃபார்மாக போகலாம் அப்படின்னாரு. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். இவர் தான் வந்துட்டு நம்மளோட கேப்டன். இப்போ நம்ம போட்டில் ஏறுறதுக்கான நேரம் வந்துச்சு. வாங்க போட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து அவங்களே கொண்டாந்து இங்கே வச்சுடுவாங்க. இதுதான் நம்மளோட போட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டுக்கு எடுத்துடுவாங்க. எல்லாம் செக்கெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு டைவ் சைட்டுக்கு போகிறோம். டைவ் சைட் வந்து கரையிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். நம்ம கடலுக்குள்ளே ஆழ்கடல் போனால் தான் நம்ம நிறையா உயிரினத்தெல்லாம் பார்க்க முடியும். அங்கே தான் பவளப்பாறைகள்லாம் இருக்கும். அதனால் நம்மளோட கேப்டன் அண்ணா வந்துட்டு இப்போ நம்மளோட டைவ் சைட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நாங்கள் அப்படியே கடலில் வந்துட்டு இந்த நேரத்துலேயும் கரையிலையும் வந்துட்டு சில மீன்கள்லாம் வரும். இது பார்த்திங்கன்னா டார்ச் லைட். இதுதான் வந்துட்டு அடியில் வந்துட்டு நாங்கள் தேடுறதுக்கு இல்லை எது எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு இதுதான் வந்துட்டு அண்டர் வாட்டர் டார்ச் லைட். இது வந்து நார்மல் டார்ச் லைட் கிடையாது. ஏன்னா கடல் கடியில் போக போக ஆழம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டார்ச் லைட் இல்லைனா நாங்கள் தொலைஞ்சு போயிடுவோம். அதனால் இந்த டார்ச் லைட் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுக்கு. இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் குதிக்க போகிறேன். நான் இறங்கிட்டேன். இப்போ அடுத்து கடல் கடியில் என்ன இருக்குன்னு பார்க்க போகலாம். முதல்ல போனதுமே எங்களுக்கு தெரிஞ்சது வந்துட்டு இது வந்து ஒரு பஃபர் ஃபிஷ். நிறைய பஃபர் ஃபிஷ் இந்த டைவ் சைட்டில் இருக்கும். எவ்வளோ குண்டு குண்டான பஃபர் ஃபிஷ்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு எங்களோட ஹோம் ரீஃப். அதாவது இங்கெல்லாம் நாங்கள் இங்கே இருக்க மீனவர்கள்கிட்ட மீன் பிடிக்காதீங்கன்னு சொல்லிடுவோம். அதனால் அவங்க இந்த டைவ் சைட் வந்துட்டு மீன்கள் வந்து வளர்கிறதுக்காக விட்டுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் வீடியோ எடுப்போம். அதான் நான் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கோப்ரோவில் தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கோப்ரோக்கு வந்துட்டு அண்டர் வாட்டர் கேசிங் வந்துருக்கு. அது போட்டால் நம்மளால் 60 மீட்டர் வரைக்கும் கீழே எடுத்துகிட்டு போகலாம். பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு ஃபைல் ஃபிஷ் இருக்குது. அது வந்துட்டு நான் பின்னாடி இதே வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நிதிஷ் வீடியோ எடுத்துருக்கோம். இதே மாதிரி நாங்கள் அடியில் போனால் ஃபுல் இருட்டாக தான் இருக்கும். எங்களுக்கு வந்து இருக்கிற வெளிச்சம் என்ன வச்சு தான் நாங்கள் அங்கே என்ன இருக்குது, ரீஃப் எங்கே இருக்குது, கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தேடிட்டே போயிட்டே இருப்போம். ஏன்னா மீன் எல்லாம் வந்துட்டு நகர்ந்துட்டே இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கடல் கடியிலையும் கரண்ட் இருக்கிறது ஆறு அடிச்சு போதும். அதே மாதிரி கடல் கடியிலையும் நிறைய விதவிதமான கரண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் டைவ் பண்ணப்போ பெருசாக எதுவும் கரண்ட் இல்லை. அதனால் நாங்கள்லாம் இப்படி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக தான் இருக்கோம். யாராவது தொலைஞ்சிட்டா உடனே நாங்கள் எல்லோரும் கரைக்கு வந்துடுவோம். கரைக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் லைட் கையில் இருக்கிறது போட்டை நான் மேலே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்க வந்து எங்களை கூட்டிப்பாங்க. எங்கள் போட்டை நான் வந்துட்டு இவங்க நம்மளை கூப்பிடலன்னா அப்புறம் நம்ம கடல்லே தொலைஞ்சு போயிட வேண்டியதுதான். இப்போ நான் ரெண்டு கடையிலலாம் வந்துட்டு இது வந்து ஈல் கார்டன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சைட்டு. அதனால் எங்கே ஈலு ஷ்ரிம்ப்ஸு லாப்ஸ்டர்லாம் இருக்குதுன்னு சொல்லி தேடிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிரே ஹெர்மிட் கிராப். சாரி, இது வந்துட்டு கிரே ஃபிஷ் இல்லை, இது வந்துட்டு ஹெர்மிட் கிராப்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகை நண்டு. இது வந்துட்டு எங்களோட டைவ் மாஸ்டர். அவர் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கேமரா செட்டப், ஃபுல் லைட் செட்டப் வச்சுருக்காரு. 2 லைட் வச்சுருக்கனால நாங்கள் அவரை முன்னாடி விட்டுருவோம். அப்படின்னா தான் எங்களுக்கும் நல்லா வெளிச்சமாக எல்லாம் தெரியும்னு. இப்போ அவர் வந்துட்டு முன்னாடி என்ன இருக்குன்னு தேடிட்டு போயிட்டுருக்காரு. கீழெல்லாம் என்ன இருக்குன்னு முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஈல் கார்டன். இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரல் கோரல் ரீஃப், அதாவது பவளப்பாறை மேடு. இதில் வந்துட்டு என்ன வகையான மீன் இருக்குன்னு தெரியாது. ஆனால் மோஸ்ட்லி இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சில மீன்கள் இருக்குது. அதை வந்துட்டு இந்த அஞ்சாலை மீன் சொல்லப்படக்கூடிய முறை ஈல். அதில் பல வகைகள் இருக்குது. அப்புறம் பஃபர் ஃபிஷ்ஷு, லைன் ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு நிறைய பார்க்கலாம், அடிக்கடி பார்க்கலாம். அதெல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில்
காட்ட போகிறோம். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் இந்த டைவ் சைட்டில் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா சி ஏஞ்சல் ஃபிஷ். சி ஏஞ்சல் ஃபிஷ் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக நிறைய இருக்குது. எவ்வளோ எவ்வளோ பெரிய சி ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது பாருங்கள். ஏன்னா இங்கே யாரும் மீன் பிடிக்காதனால சி ஏஞ்சல் ஃபிஷ் எல்லாம் நல்லா வளர்ந்து. இதோ இதுதான் வந்துட்டு கிரே ஃபிஷ். இது வந்துட்டு ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் எம்பரர் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இதெல்லாம் சி ஏஞ்சல் ஃபிஷ் தான். இப்போது அதோ அங்கே பார்த்திங்கன்னா அதுதான் எம்பரர் ஏஞ்சல். அது சரியாக தெரியல, மேபி திருப்பி வருந்தால் நான் சொல்கிறேன். இப்போ வேறு என்ன மீன்லாம் தெரியுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ் பார்த்தோம். இது வந்துட்டு ஒரு வகையான டிஸ்கஸ் ஃபிஷ். இது வந்துட்டு தரையில் கூட்டம் கூட்டமாக தான், கொஞ்சம் மேலே போனால் இதுங்கெல்லாம் ஸ்கூலாக வாழக்கூடிய ஒரு வகை மீன்கள், கூட்டாக வாழும். இது ஒன்று மட்டும் ஏதாவது சோறு கிடைக்குமான்னு தேடி ராத்திரியில் வந்திருக்கு. ராத்திரி வந்துட்டு இதோ இங்கே பாருங்கள், இதான் நான் சொன்ன அஞ்சாலை மீன், அந்த பொந்துக்கடியில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இடுக்குகளுக்குள்ளே போய் அதோடய உடம்பை ஒழிச்சு வச்சுக்கும். அது வந்து ரொம்ப நீளமான ஒரு மீன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இதான் லைன் ஃபிஷ். இது வந்துட்டு ரொம்ப விஷமுள்ள ஒரு மீன். இதோடய கொடுக்குகள்லாம் நமக்கு கொட்டிடுச்சுன்னா ரொம்ப உயிர் போகிற அளவுக்கு விஷம் கிடையாது இந்த மீன். ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டிங், நமக்கு அதிக வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீன். ஆனால் ரொம்ப அழகான ஒரு மீன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லைன் ஃபிஷ். ஏன்னா இது வந்து மயில் மாதிரி அதோடய ரக்கையை, அதோடய துடுப்புகளை விரித்து அதோடய அளவை பெருசு பண்ணி காட்டும். மற்ற மீன்களையோ இல்லை அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அதோட சைஸை அளவை பெருசாக பண்ணி காட்டுறதுக்கு இப்படி நல்லா ரக்கையை விரித்து காட்டும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கும் பயோலுமினன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய வெளிச்சத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தியும், வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. அது இன்னும் நம்ம நிறைய லைன் ஃபிஷ் பார்ப்போம், அதில் கரெக்டாக காட்டுறேன். வந்துட்டு நாங்கள் வேறு என்னென்னலாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கோம். ஏன்னா மீன்களும் வேட்டையாடுறது ராத்திரி நேரங்கிறதுனால அதுங்கெல்லாம் வந்துட்டு இது வேட்டையாடுற நேரம். கரண்ட் இருந்தால் நல்லா பெரிய பெரிய மீன்கள்லாம் பார்க்கலாம். மேபி இது வந்து பாண்டிச்சேரியில் வந்துட்டு நமக்கு வேல் ஷார்க் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் போன சீசன் வந்துட்டு அது வேல் ஷார்க் சீசன் இல்லை. மே எண்டு ஜூனில் தான் வந்துட்டு வேல் ஷார்க் பார்க்க முடியும். இப்போ வந்துட்டு இங்கே இதான் வந்துட்டு நான் சொன்ன பவளப்பாறை திட்டு. இதில் பார்த்திங்கன்னா இதோ இதான் அஞ்சாலை மீன். எப்படி அதோடய உடம்பை இந்த பவளப்பாறை இடுக்குகளுக்கு நடுவில்லாம் அது ஒளிஞ்சிட்டு இருக்கும். இந்த பவளப்பாறை இடுக்குகளுக்கு நடுவில் தான் லாப்ஸ்டர், அப்புறம் இறால், நண்டு இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் தெரியணுன்னா நம்ம தேடி தேடி போகணும். இதுக்கு நீங்கள் நைட் டைவிங்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படின்னா தான் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இந்த முதல்ல பார்த்த மீன் தான். இந்த இடத்துல நம்ம ஊர்லலாம் வந்து சாஃப்ட் கோரல்ஸ் எல்லாம் கிடையாது, அது வந்துட்டு இன்னும் அந்தமான்சி அந்த மாதிரி போனால் தான் இருக்கும். இது வந்துட்டு இங்கே வந்து ஃபேன் கோரல்னு சொல்லப்படக்கூடிய வகை கோரல்ஸ் தான் இருக்கும். அதுவுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ஸ்டார் ஃபிஷ் இனத்தை சேர்ந்தது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பஃபர் ஃபிஷ் இருக்குது, பெரிய சைஸ் பஃபர் ஃபிஷ். இதை வந்துட்டு அதை நீங்கள் குடிச்சிங்கனாவோ இல்லை தரைக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா காற்றை குடித்து நல்லா பந்து மாதிரி ஊதிடும். அப்போ வந்து முள்ளம்பன்றிக்கு இருக்க மாதிரி அது மேலே இருக்கிற முள்ளெலாம் வந்து இப்போது மடங்கி இருக்கு, அது வந்துட்டு நேராக எந்திரிச்சு குத்துற மாதிரி ஆகிடும். பஃபரான பஃபர் ஃபிஷ் மேபி இந்த இது வீடியோவில் நம்ம எதுவும் பெருசாக பார்க்கல, ஆனால் நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் பப்பர் ஃபிஷ் கூட்டம், நிறையா பப்பர் ஃபிஷ் இருக்குது. இதோ இது வந்து இன்னொரு ஹெர்மிட் கிராப், அதாவது இந்த துறவி நண்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஹெர்மிட் கிராப். இது வந்துட்டு ஓடை எடுத்து, அதாவது இந்த கிளிஞ்சல் இல்லை சங்கு, அந்த சங்கு செத்ததுக்கப்புறமேட்டு அதோடய ஓடை வந்துட்டு இது வீடாக யூஸ் பண்ணிக்கும். எங்கே போனாலும் அதை தூக்கிட்டே போகும். இந்த பாறைக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஸ்னாப்பர் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு. சில மீன்கள்லாம் வந்துட்டு தூங்கும், அது தூங்கும்போது இந்த மாதிரி பவளப்பாறைகளுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கும். அதுவும் அங்கே ஒரு ரெட் ஸ்னாப்பர் ஃபிஷ். இதுவுமே வந்துட்டு கூட்டம் கூட்டமாக இருக்க மீன் தான். இது ஹெர்மிட் கிராப் எப்படி நகர்ந்து போகுதுன்னு பாருங்கள். இந்த ரெட் ஸ்னாப்பர் மாதிரி மேபி இதோட குட்டிங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு ரெட் ஸ்னாப்பர் மட்டும் இருக்குது.
மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பப்பர் ஃபிஷ்ஷு. இது வந்து இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம நிறைய பப்பர் ஃபிஷ் பார்க்கலாம். பப்பர் ஃபிஷ்ஷும் நிறைய வகையான லயன் ஃபிஷ் பார்க்கலாம். இதுவும் ஒரு ஸ்னாப்பர் வகை மீன். எல்லாம் வந்து பாறைக்கடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு நம்ம முதல்ல பார்த்த ஹெர்மிட் கிராப், அதாவது துறவி நண்டு. அது ஒன்று நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு பார்த்த ஸ்னாப்பர் வகை மீன், நல்லா தூங்கிட்டுருக்கு. அளவு மீன்கள்லாம் வந்துட்டு அதுங்களுக்கு இமைகள் கிடையாது, கண்ணு திறந்துட்டே தான் தூங்குவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெளிச்சத்தை ரொம்ப நேரமும் அந்த மீன் மேலே காட்ட மாட்டோம். ஏன்னா அது இங்கே இருக்குதுன்றதை வேறு மீன்களுக்கு காட்டி கொடுத்துரும், அது அதுக்கு ஆபத்தாக முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிக வெளிச்சம் அடித்தா அந்த மீனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தே அதுக்கு வெளிச்சத்தை அடித்து எங்களுக்கு பார்க்குற அளவுக்கு பார்த்துட்டே வந்துடுவோம். இங்கே பாருங்கள் எப்படி இந்த ஹெர்மிட் கிராப் வந்துட்டு நடந்து போகுதுன்னு. இந்த மாதிரி கடல்கடியில் வந்துட்டு ஒரு தனி உலகம் இருக்குது. ராத்திரியில் அந்த உலகம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் நைட் டைவிங் பண்ணுறது காரணமே வந்துட்டு பயோலூமினன்ஸ். அந்த அவதார் படத்தில் எப்படி தானாக வெளிச்சமாக இருக்க ஒரு நகரம் மாதிரி கடல்கடியில் ஒரு நகரம் இருக்குது, அதுதான் இந்த பவளப்பாறைகள். அதனால தான் நைட் டைவிங் வந்துட்டு இந்த மாதிரி அழகழகான மீன்கள் எல்லாம் இன்னும் அழகாக பார்க்குறதுக்காக தான் நைட் டைவிங் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்கள்லாம் வந்துட்டு ராத்திரியில் தான் வேட்டையாடும் மெஜாரிட்டி. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இதான் முதல் வாட்டி நான் ஒரு ஃபைல் ஃபிஷ்ஷை பார்த்தேன். இந்த ஃபைல் ஃபிஷ் அங்கே இருக்குது. நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து அந்த ஃபைல் ஃபிஷ்ஷை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு ஃபைல் ஃபிஷ் பார்க்க போகிறோம். இது பேர் தான் வந்துட்டு ஃபைல் ஃபிஷ். இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் ஃபிஷ்ஷை நான் பார்த்ததில்லை. இதான் முதல் வாட்டி வந்து ஃபைல் ஃபிஷ் பார்த்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள் அந்த ஃபைல் ஃபிஷ் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு நண்டு, நண்டு இந்த கடல் நண்டு. இந்த ஃபைல் ஃபிஷ் வந்துட்டு எதையோ வேட்டையாடிட்டு இருந்தது. நாங்கள் வந்ததும் அந்த நண்டு வந்துட்டு ஓடிடுச்சு. இந்த ஃபைல் ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு நீல நிறம் தெரியும். அது வந்துட்டு அதான் பயோ ரிஃப்ளெக்ஷன். பார்த்திங்கன்னா லைட் வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக அந்த நீல நிறம் வந்து மாறிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃபைல் ஃபிஷ். இதோ இதுதான் நான் சொன்ன மாதிரி ரெட் ஸ்னாப்பர் கூட்டம். இங்கே பாருங்கள் இதுதான் வந்துட்டு நம்மளோட அஞ்சாலை மீன். எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப 7 அடி 10 அடி கூட வளரக்கூடிய ஒரு வகை மீன். இந்த ரெண்டு அஞ்சாலை மீனும் அந்த ஃபைல் ஃபிஷ்ஷோட சண்டை போட்டுட்ருக்கு. ஏதோ இடத்துக்காக டெரிட்டோரியலாக சண்டை போடலாம், இல்லை ஏதோ ஃபீடுக்காக. இந்த அஞ்சாலை மீன் வந்து ரொம்ப அக்ரெசிவான மீன், அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருக்கணும். இல்லாட்டி அந்த அஞ்சாலை மீனை கடிச்சிதுன்னா உங்கள் கையில் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது கூட இருக்காது. பெரிய பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி பெருசாக இருக்குது. இதோ இது வந்து கிரேஃபிஷ். எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ரெட் கலரில் அதுக்கு அடியில் வயலட் கலரில் எரியிறது வந்துட்டு அகெயின் பயோலுமினன்ஸ் தான். அது வந்து நேரில் தான் வந்துட்டு என்ன தான் கண் பார்க்குற மாதிரி இந்த கேமரா என்ன நல்ல கேமரா கோப்ரோவாக இருந்தாலும் அதனால் அவ்வளோ விஷயத்த கேப்சர் பண்ண முடியல. இருந்தாலும் பாருங்கள் இதோ இதான் அஞ்சாலை மீன். எப்படி இது வந்து புள்ளி அஞ்சாலை மீன், அப்புறம் சிறுத்தை அஞ்சாலை மீன், இது ரெண்டும் இருக்குது. இதுக்கு நடுவில் ஃபைல் ஃபிஷ். ஃபைல் ஃபிஷ்ஷுக்கும் இந்த அஞ்சாலை மீன்களுக்கு ஏதோ சண்டை போய்கிட்டு இருக்குது. ஆனால் எந்த அஞ்சாலை மீனும் வெளியே வரல. இதுக்குள்ளே 3 அஞ்சாலை மீன் இருக்குது. அதுவும் 3 வகையான அஞ்சாலை மீன் ஒரே இடத்துல இருக்குது. இது வந்துட்டு பேரே வந்துட்டு ஈல் கார்டன் தான். இங்கிலீஷ்லேருந்து இதை மொரே ஈல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்டட் மொரே ஈல், லெப்பர்ட் மொரே ஈல் அப்படி சொல்லுவாங்க. இதுங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்னாப்பர் வகை மீன்கள், லயன் ஃபிஷ், இது எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிடும் அந்த அஞ்சாலை மீன் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அகெயின் நம்ம ஹெர்மிட் கிராப். அவர் அங்கேருந்து நகர்ந்து இங்கே வந்து தஞ்சம் புகுந்துட்டார். இதோ அடியில் அதோட கால் தெரியுது. இப்போ வந்துட்டு தூரத்தில் வந்துட்டு நாங்கள் ஒரு மீன், ஏதோ ஒரு மீன் இருக்கிறத பார்த்தோம். ஆனால் அது என்னென்னு சரியாக தெரியல. அது வேகமாக அதுக்குள்ளே ரொம்ப வேகமாக நாங்கள் வர்றதுக்குள்ளேயே வேக வேகமாக நீந்தி போயிடுச்சு.
சரி அது என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதை பின்தொடர்ந்து போகிறோம். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முறையில் அஞ்சாலை மீன் வந்துட்டு எப்படி ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இதோ இது வந்து இன்னொரு வகையான லயன் ஃபிஷ். இது வந்துட்டு நம்ம முதல்ல பார்த்ததில் விட இன்னொரு வெரைட்டியான லைன் ஃபிஷ். உங்களுக்கே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் அதே மாதிரி எல்லா வகையான லைன் ஃபிஷ்ஷுமே வந்துட்டு விஷத்தன்மை உடையது தான். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஆக்கிரமிப்பு தன்மை உடைய மீன் இந்த லைன் ஃபிஷ். ஏன்னா மற்ற மீன்களெல்லாம் வேட்டையாடி இதுக்கு விஷம் இருக்கிறதுனால அஞ்சலை மீன் அப்புறம் ஆமைகள் அந்த மாதிரி பெரிய பெரிய கடல் உயிரினங்கள் தான் இதுங்களை வேட்டையாடி சாப்பிடும். இது வந்து பவளப்பாறைகளை நாசம் பண்ணுற மீன் வகைகளில் ஒரு வகை மீன். அதனால் சில இடங்களில் இதை பிடிச்சும் மனிதர்கள் வந்து அப்புறப்படுத்துவாங்க. ஏன்னா இதுங்க அதிக அளவில் இனப்பெருக்கம் செஞ்சால் இந்த பவளப்பாறையே வந்து இது வந்து மொத்தமாக அழிச்சிடும். இதோ இங்கே இங்கே ஒரு அஞ்சாலை மீன் இருக்குது பூந்துக்குள்ளே. பாம்பு புத்து மாதிரி இந்த அஞ்சாலை மீனுக்கு வந்து இந்த பவளப்பாறைகள் தான் வந்துட்டு ஒரு ஒரு இடம் மாதிரி, ஒரு குடோன் மாதிரி. அதுக்குள்ளே நல்லா அதோடய உடம்பெல்லாம் முக்கால்வாசி இடம்பு உடம்பு உள்ளே வச்சுட்டு அப்புறம் வந்து வேட்டையாடும். இதோ முதல்ல சொன்ன மாதிரி லாப்ஸ்டர் கிரேஃபிஷ் எல்லாமே வந்துட்டு இந்த பொந்துக்குள்ளே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ரான் இருக்குது கீழே, மினி லாப்ஸ்டரும் இருக்குது. கிரேஃபிஷ் லாப்ஸ்டர் எல்லாம் வந்துட்டு ஒன்றா இருக்குது. இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன கோரல் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரியல. கருப்பு கலரில் மஷ்ரூம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு சில வகை ஸ்னாப்பர் ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்கள், மஞ்சள் அஞ்சாலை இருக்குது. சிலதெல்லாம் நம்மளை பார்த்தா உள்ளே போயிடும், சிலது வந்து அஜிடேட் ஆச்சுன்னா வெளியே வரும். அது வெளியே வர பார்த்தா நம்ம உடனே தப்பிச்சு ஓடிடும். இப்போ எங்களை யாரையோ கூப்பிட்றதுன்னா நாங்கள் இந்த மாதிரி லைட் ஆட்டி தான் கூப்பிடுவோம். இதோ இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப அழகான ஃபிஷ். இது வந்துட்டு ப்ளூ எம்பரர் ஃபிஷ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது இது இதோடய வீடு போல் இருக்குது. அங்கே பாருங்கள், குட்டியில் இருக்குது, நிறைய குட்டி இருந்தது. ப்ளூ அது அம்மா எம்பரர் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான ஃபிஷ் அது வந்து. அது நம்ம அக்வேரியமில் சில பேர் வாங்கியும் வளர்த்துறாங்க. வா இங்கே பாருங்கள், இதுதான் கட்டில் ஃபிஷ். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி கட்டில் ஃபிஷ் பார்த்ததே இல்லை. இப்போ தான் முத முறையாக வாழ்க்கையில் கட்டில் ஃபிஷ் பார்க்குறேன். தமிழில் இது வந்துட்டு கணவாய் மீன் சொல்லுவாங்க. எப்படி அதோட வயிற்கடியில் லைட் எரியுதுன்னு பாருங்கள். அதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த பயோலுமினன்ஸ். எங்களை பார்த்ததும் அதை அப்படியே தெரிச்சுட்டு ஓடுது. இருந்தாலும் நாங்கள் அந்த பயோ அந்த கட்டில் ஃபிஷ்ஷை வந்துட்டு இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க போய் அது இப்போ வேட்டையாடுற நேரம். இந்த கட்டில் ஃபிஷ் வந்து தமிழில் ஓட்டு கணவாய் மீன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ராத்திரியில் தான் வந்து வேட்டையாடும். அதனால் நம்ம வந்துட்டு அந்த கட்டில் ஃபிஷ்ஷை இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் நம்ம ரொம்ப அதை வேகமாக ஃபாலோ பண்ணால் அந்த கட்டில் ஃபிஷ் வந்து ஓடிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டில் ஃபிஷ் வந்துட்டு ஒரு வகையான இங்கு வச்சுருக்கோம் அதோடய உடம்புல, ஆக்டோபஸ் மாதிரி. அப்புறம் அந்த இங்கு போட்டு ஜெட் ஸ்பீடில் பறந்துருக்கும். அதனால் அந்த கட்டில் ஃபிஷ் வந்து செட்டில் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கட்டில் ஃபிஷ் வந்து செட்டில் இருக்குது. இதுவும் இங்கே பாருங்கள் எப்படி அமைதியாக உட்காந்துருக்குது. இப்போ நம்ம இந்த கட்டில் ஃபிஷ் வந்து நல்லா பார்த்துருக்கலாம். இந்த கட்டில் ஃபிஷ்ஷுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பவளப்பாறையோடய கலந்துருக்கிறதுனால இந்த மாதிரி கேமஃப்ளாஜ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் சும்மா பாறைகளை மட்டும் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இது இங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி மற்ற மீன்களுக்கும் இது இங்கே இருக்குன்னு தெரியாத மாதிரி இது மண்ணுக்குள்ளே போய் தன்னோட உடம்பை புதைச்சி வச்சுருக்கும். அப்புறம் ஆக்டோபஸ்க்கு இருக்க மாதிரி இதுக்கு வந்து ஒரு வகையான இந்த டென்டக்கல்ஸ் கை இருக்கும். அதை வச்சு இந்த தவளையெல்லாம் பூச்சி பிடிக்கிற மாதிரி வேகமாக இது வந்து பிடிச்சிரும். இவருங்க ஒரு லாப்ஸ்டர் மீன் நீந்தி போச்சு. இப்போது அந்த லாப்ஸ்டர் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா கட்டில் ஃபிஷ்ஷை பார்க்க போகிறதுனால நம்ம லாப்ஸ்டர் விட்டுலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் வந்துட்டு நிறையா மேண்டிஸ் ஷ்ரிம்பெல்லாம் இருக்குது. இதோ இதான் இதை எப்படி வேட்டையடிச்சு பார்த்தீங்களா? வா அங்கே ஒரு மீன் இருந்தது, அலுங்காப்பில் போய் அந்த மீனை பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. எப்படி வாய்க்குள்ளிருந்து அதோட கை வெளியே வந்ததுன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் இது வந்துட்டு ராத்திரியில், நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா மீன்களுமே வந்து ராத்திரியில் தான் வேட்டையாடும். இங்கே மீன் வேட்டையாடுறதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ராத்திரி தான் வந்தால் தான் பார்க்க முடியும். காலையில் ஏன்னா வெளிச்சிருக்கனால சின்ன மீன்கள்லாம் போய் ஒளிஞ்சிக்கும். இப்போ தான் அதுங்கள்லாம் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்குன்றதுனால இந்த மாதிரி வேட்டையாடுற ப்ரிடேட்டர் மீன்கள்லாம் வந்து வெளியே வந்து வேட்டையாடும். இப்போ போய் எப்படி இது மண்ணுக்கடியில் புதையுதுன்னு பாருங்கள். அது அப்படியே போய் அந்த அதோட இதுக்கு தனியாக துடுப்புகள் கிடையாது.
இருந்தாலும் அதோட உடம்புல இருக்கிற அந்த மெம்பரேன்ஸே வந்து துடுப்பு மாதிரி ஆக்ட் ஆகிக்கும். பார்க்குறதுக்கு தான் இது குண்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப வேகமாக நீந்தக்கூடிய மீன் போய் அது அப்படியே கேமோஃப்ளேஜ் ஆகிக்கும். இப்போ அது அடுத்தடுத்து உணவை தேடி போயிட்டுருக்கு. நானும் அதோட வயிறுக்கடியில் இருக்க பயோலுமினன்ஸ் படம் பிடிச்சிடலான்னு அது பின்னாடியே போயிட்டுருக்கேன். ஆனால் அது வந்து தரையை விட்டு எந்திரிக்க மாட்டேங்குது, மேலே வந்துட்டு ஓடு இருக்கும். அதனால இது பேர் ஓட்டுக்கணவான்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான ஸ்கிட்ஃபிஷ் மாதிரி தான், எப்படி அமைதியாக உட்காந்துருக்குன்னு பாருங்கள். முக்கால்வாசி மீன் வந்துட்டு நமக்கு ஸ்கூபா டைவர்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லி தான். இந்த படத்திலலாம் காட்டுற மாதிரி எந்த மீன் வந்து நம்மளை தாக்காது. இப்போ டைவர்ஸை தாக்குற மீன்னா அந்த அஞ்சாலை மீன் தான் ரொம்ப மோசமான மீன். அதுதான் வந்துட்டு அந்த முறையில் தான் வந்துட்டு தாக்கும். தண்ணிக்கடியில் வந்து பாம்பு கூட ஒன்றும் பெருசாக பண்ணாது, அது வேட்டையாடிட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் இந்த இது வந்துட்டு மறுபடியும் எதையோ பார்த்துட்டு இது எப்படி அதோட சைடெல்லாம் வந்துட்டு ப்ளூ கலரில் லைட் எரியுதுன்னு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அஞ்சாலை மீன் மற்றந்தான் கொஞ்சம் மோசமான மீன், மற்றதில் எதுவும் அந்தளவுக்கு இதோ தெரியுது. தெரியுதா எப்படி அதோட வயிறுக்கடியில் பச்சை கலரில் லைட்டு ரேடியம் லைட்டு மாதிரி எரியுதுன்னு பாருங்கள். அது நகரும்போது இல்லை மேலே நீந்தி போகும்போது மாத்திரம்தான் நம்ம பார்க்க முடியும் கட்டில் ஃபிஷ்ஷே. இன்றைக்கி ரொம்ப லக்கி டே, ஏன்னா ஒரு ஃபைல் ஃபிஷ் பார்த்தோம், அப்புறம் மேண்டிஷ் ஷ்ரிம்ப் லாப்ஸ்டர்லாம் பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் கட்டில் ஃபிஷ் பார்த்துருக்கோம். இதான் அதோடய கண். இந்த கட்டில் ஃபிஷ்க்கு வந்துட்டு 360 degrees தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை அது வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதோட கருவிழியை வந்துட்டு அந்த இடத்துக்கு அதால் நகர்த்திக்க முடியும். இது வந்துட்டு ஒரு அதோட விஷனை குறைக்கவும் முடியும். இதோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது ஒரு லைன் ஃபிஷ்ஷை வந்து பார்க்குது, லைன் ஃபிஷ்ஷை வேட்டையாடலாமான்னு. ஆனால் லைன் ஃபிஷ் வந்துட்டு சின்ன லைன் ஃபிஷ்ஷாக இருந்தால் மேபி கட்டில் ஃபிஷ் பிடிச்சிரும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் லைன் ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால அது வேட்டையாடலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்குது. ஏன்னா அதோட முழுக்கள்லாம் கட்டில் ஃபிஷ்ஷை குத்திடுச்சுன்னா அப்புறம் விஷமாயிடும். அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏதோ அந்த கட்டில் ஃபிஷ் வந்து இந்த லைன் ஃபிஷ் வந்து எப்படி பயம்படுத்துதுன்னு பாருங்கள். கட்டில் ஃபிஷ் வரதுனால அது அதோட ரக்கையை விரித்து அதோட அளவை பெருசு பண்ணி இந்த கட்டில் ஃபிஷ்ஷை பயம்படுத்துது. கட்டில் ஃபிஷ் வந்து நமக்கு இந்த வம்பு வேணாப்பா அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. வேறு எதையாவது தேடி போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கட்டில் ஃபிஷ் வந்து அந்த லைன் ஃபிஷ்ஷை விட்டுருச்சு. அதான், ஏன்னா லைன் ஃபிஷ்ஷை வந்து முக்கால்வாசி மீன்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணாது. அது கூட போய் சண்டை போட்டு முள் குத்து வாங்கி விசக்கடி வாங்கிறதுக்கு வேறு ஏதாவது பிடிச்சி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் இந்த லைன் ஃபிஷ்ஷை கூட விட மாட்டான். அதை பிடிக்கிறதுக்குனே ஒரு தனியான ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும், அண்டர் தண்ணிக்கடியில் யூஸ் பண்ணுற ஒரு துப்பாக்கி, அதை வச்சு இந்த லைன் ஃபிஷ்ஷை பிடிப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் லைன் ஃபிஷ்ஷு. அப்படியே ரக்கையை விரிச்சிக்கிட்டு நம்ம கந்தசாமி படத்தில் வடிவேல் பண்ணுற மாதிரி கொக்கரக்கோ கொக்கரக்கோ. இதுவுமே வந்துட்டு தண்ணிக்கடியில் வந்துட்டு இந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு புளி புளி புளியாக அதோட டாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ரிஃப்ளெக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதையே வந்துட்டு அந்த அஞ்சாலை மீன் வந்து பிடிச்சிரும். அதனால தான் இந்த அஞ்சாலை மீன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான மீன். இதோ இங்கே இருக்கு பாருங்கள், இதோ அஞ்சாலை மீன் வேட்டையாடு எப்படி வளைஞ்சொழிஞ்சு போகுதுங்க. அது ஒரு அஞ்சாலை மீன் குட்டி சின்ன சின்ன முறையில் அந்த இடுக்குகளுக்கு நடுவில் நீந்தி நீந்தி போய் வேட்டையாடும். எங்கே போச்சுன்னு தெரியல, அதுக்குள்ளே இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே ஓடிடுச்சு. நல்ல நாளே நமக்கு எதுவும் தெரியாது. அதாவது வெளிச்சத்தில் இருக்கும்போதே நைட் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மீனை பார்த்துட்டு திரும்பிட்டு திரும்பினீங்கன்னா அந்த மீன் அங்கே இருக்காது, ஓடிடும். வந்துட்டு நம்ம மறுபடியும் அந்த அஞ்சாலை மீன் எங்கே போச்சுன்னு தெரியல. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பப்பர் இருக்காங்க. அஞ்சாலை மீன் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஸ்குவிட் ஃபிஷ் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்கள், இதான் வந்துட்டு ஸ்குவிட்டு. கட்டில் ஃபிஷ் மாதிரி இது ஒரு ஸ்குவிட், எப்படி குட்டி குட்டியாக இருக்கும், ஒரு குட்டி குட்டமாக இருக்குது. இப்போ எவ்வளோ அழகாக அதோட லைட்டு தெரியுது பாருங்க, பச்சை கலரில் லைட் இருக்கிறது தெரியுதா. அதுவும் இந்த ஸ்குவிட்டெல்லாம் வந்துட்டு கூட்டமாக தான் இருக்கும். எத்தனை ஸ்குவிட் இருப்பாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழு ஸ்குவிட்டு, ஏழு ஸ்குவிட்டு குட்டி குட்டியாக கூட்டம் கூட்டமாக போகுது. இது சூப்பர் சானிக், இதாக ஸ்குவிட் சூப்பர் சானிக். கொஞ்சம் தூரம் வரைக்கும் அதுங்க போகும், அதுங்களுக்கு யாராவது பின்தொடுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உடனே வேகமாக நீந்திடும். இந்த டைவ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைவ், ஏன்னா நாங்கள் நிறைய புது புது மீன்கள்லாம் பார்த்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க ஃபைல் ஃபிஷ்ஷு, வெவ்வேறு வகையான கணவாய் மீன், அப்புறம் அஞ்சாலை மீன்,
இதெல்லாம் பார்த்ததுனால இந்த நைட் டே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நைட் டேவாகவும் ஹாப்பியான நைட் டேவாகவும் இருந்தது. இது வந்துட்டு இன்னொரு வகையான பஃபர் ஃபிஷ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து பெருசு பெருசாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக சின்ன சைஸில் இருக்கும். பஃபர் ஃபிஷ்ஷில் பல வகையான பஃபர் ஃபிஷ் இருக்குது, வெவ்வேறு கலர்கள்லையும் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு லைன் ஃபிஷ் இருக்குது. இந்த லைன் ஃபிஷ்ஷும் எதையோ ரெடியாக தான் இருக்குது. அப்படின்னா பக்கத்தில் இங்கே வேறு ஏதோ ஒரு மீன் இருக்குன்னு. இது வந்து பெரிய சைஸ் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, சி ஏஞ்சல். ஆனால் சி ஏஞ்சல்லாம் வந்துட்டு லைன் ஃபிஷ் எதுவும் பெருசாக தாக்காது. அதுங்களால் லைன் ஃபிஷ்ஷோட சண்டை போட்டு தாக்கு பிடிக்க முடியாது. இதெல்லாம் அக்வேரியம்லேயே இப்போ நிறைய பேர் வச்சு வளர்த்துறாங்க, வேரியன் அக்வேரியம் செட்டப்பில். ஸோ அந்த பொந்துக்கடியில் கிரே ஃபிஷ் எல்லாம் இருக்குது நிறையா. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க இங்கே என்ன இன்னைக்கு டே, இன்னும் ஏதாவது லக்கியாக மாறுமான்னு இன்னும் ஏதாவது தெரியுதான்னு நாங்கள் தேடிட்டு போகிறோம். இது வந்து நம்ம ரீஃப் அப்படியே அந்த பவளப்பாறை மேடு வந்து ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு இடத்துல முடியும், அது வரைக்கும் நம்ம வந்து நீந்திட்டே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட காற்று இருக்கும், எங்களுக்கு வந்து இந்த மீட்டர் இருக்கும். அந்த மீட்டரில் யாருக்காவது 70 பார் 200 பார் கொடுப்பாங்க. அந்த 70 பார் வர வரைக்கும் நாங்கள் வந்து டைவ் அப்பப்போ எல்லாத்துலேயும் எவ்வளோ ஏர் இருக்குன்னு கேட்டுப்போம். யாருக்காவது காற்று தீந்து போச்சுன்னா உடனே வந்துட்டு நாங்கள் கரைக்கு வர ஆரம்பிச்சிடுவோம். ஆவரேஜாக ஒரு டைவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதோ இது வந்துட்டு இன்னொரு லைன் ஃபிஷ் ஆரஞ்சிஷாக இருக்குது. இதுவும் எதையோ பார்த்து தான் சண்டை போட்டுருக்கு. ஆனால் இங்கே ஏதோ வேறு ஏதோ ஒரு பெரிய பிரிடேட்டர் இருக்கணும், தெரியல. மேபி அஞ்சலை மீனாக இருக்கலாம். முக்கால்வாசி இந்த அஞ்சலை மீனுக்கும் லைன் ஃபிஷ்ஷுக்கு தான் எப்போயுமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் அப்பப்போ எங்களோட ஏர் மட்டும் செக் பண்ணிப்போம். யாருக்காவது ஏர் தீந்துச்சுன்னா உடனே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு மேலே போகணும். தண்ணிக்கடியில் வந்துட்டு நம்ம பேச முடியாது, அதனால் எல்லாமே வந்துட்டு கை சிக்னல்ஸ் தான். எல்லாத்துக்கும் இந்த சைகை பாஷை இருக்குது, அது மூலிமா நாங்கள் எப்போயுமே கம்யூனிகேஷன் இருக்க எப்போயுமே பேசிகிட்டே இருக்கோம். அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போது யாருக்கோ எல்லாத்துட்டையும் ஏர் கேட்டதில்ல, யாருக்கு ஏர் கம்மியாக இருக்குன்னு தெரில, ஆனால் யாருக்கோ கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் நம்ம சீக்கிரமாக மேலே போகணும். இங்கே பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு கடல் குக்கும்பர், கடல் வெள்ளரிக்கான்னு தமிழ் வரும். ஆனால் இது ஒரு வகையான மிருகம், அதாவது இதுவும் ஒரு அனிமல் கிங்டமை சேர்ந்தது தான். இந்த ஓட்டை தெரியுதா, இது அதோட வாய். இதுக்கு இது ஒரு விசித்திரமான பிராணி. இதுக்கு வந்து எல்லாமே வாய் வழியாகவே சாப்பிட்டு, வாய் வழியாகவே வாஷ்ரூம் அதோட பாத்ரூம் போகக்கூடிய ஒரு வகை உயிரினம். இது பார்த்திங்கன்னா நீடில் ஃபிஷ். நீடில் ஃபிஷ்ஷும் வந்துட்டு இந்த சைட்டில் நம்ம நிறைய பார்க்கலாம். நீடில் ஃபிஷ்ஷுமே எப்போவுமே கூட்டமாக இருக்கும், ஆனால் இங்கே என்னென்னா இது ஒரு தனியான நீடில் ஃபிஷ் இருக்குது. எவ்வளோ அழகான நீடில் ஃபிஷ் பாருங்கள், அதோட ஊசி. இது பார்க்குறதுக்கு ஊசி மாதிரியே இருக்கும் இந்த ஃபிஷ் வந்துட்டு, அதனால தான் இது பேரே வந்துட்டு நீடில் ஃபிஷ்ஷு. ஆனால் ரொம்ப வேகமாக நீந்தக்கூடிய ஒரு மீன். ஒரு ஆங்கிளில் பார்த்தா வாய் மாத்திரம் முதல வாய் மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப நீளமாக வளரக்கூடிய மீன், ரொம்ப ஷையான ஒரு மீன். அதனால் நம்ம அதை ரொம்ப ரொம்ப வேகமாக பின்தொடர்ந்தோம்னா அது வந்துட்டு ஓடி போயிடும். அதனால் நாங்கள் எல்லோரும் ஒரு ஒரு பக்கம் போய் அதை வீடியோ எடுப்போம். இப்போ இவர் பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்துட்டாரு, நான் வந்து சைட்லேருந்து எடுக்க போகிறேன். இதுவுமே வந்துட்டு ரொம்ப நீல கலரில் இருக்கும், ரொம்ப தூரத்தில் தெரியறதுனால ஏதோ கிரே ஃபிஷ் மாதிரி தெரியுது. ஆனால் பக்கத்தில் போனால் தான் அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியும். நான் பக்கத்தில் போக முயற்சி பண்ண போகிறேன். இதோ பார்த்திங்களா அந்த லைன் தெரியும், எப்படி இதுக்கு துடுப்பு இருக்குது தெரியுது பார்த்திங்களா, தனித்தனியாக. ஐயோ பாப்பர் ஃபிஷ் தெரியாமல் போய் பஃபர் ஃபிஷில் போகுதுன்னா அப்புறம் பஃபர் ஃபிஷ் நம்மளை பஞ்சர் பண்ணி விட்டுரும். அதனால் நம்ம மீன் பின்னாடி போகிறது முக்கியம் இல்லை, முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அது பின்னாடி போகணும். அது பொசுக்குன்னு போய் பவளப்பாறையில் நம்மளை மாட்டி விட்டுருச்சுனாவோ, இல்லை விலாங்கு மீன்கிட்ட, இல்லை அஞ்சாலை மீன்கிட்ட மாட்டி விட்டுருச்சுன்னா அப்புறம் நம்ம தான் கடி வாங்கணும். இந்த நீடில் ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்களை வேட்டையாடிட்டுருக்கு, அதனால் ஸ்வைங் ஸ்வைங் அங்கங்கே போயிட்டு இருந்தது. என்னால் அதோட நீல கலரை வந்து சரியாக பிடிக்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பூராமே பஃபர் ஃபிஷ் கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம கீழே போகிறது கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஏன்னா அடியில் சில டைம் ஸ்டோன் ஃபிஷ் கூட இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு எங்களோட காற்று யாருக்கோ 70 பார் வந்ததுனால நாங்கள் மேலே போக வேண்டிய நேரம் வந்துச்சு. அதனால் நாங்கள் எல்லார்ட்டையும் ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு உடனே மெல்ல மெல்லமாக மேலே போக ஆரம்பிப்போம். மேலே கரைக்கு போயிட்டு பகல்லாம் வந்துட்டு நாங்கள் எஸ்எம்பின்னு ஒரு விஷயத்தை போடுவோம், ஆனால் ராத்திரி எஸ்எம்பின்னு என்னென்னா தரையில் வந்துட்டு அது மிதக்கும். ஆனால் இதோ கிளம்ப போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த கட்டில் ஃபிஷ்ஷை பார்த்தோம்.
இந்த கணவாய் மீன். சரி என்ன பண்ணுறது, காற்றுலன்னு சொல்லிட்டு இப்போது மேலே வர வேண்டிய நிலைமையாயிருச்சு. இப்போ மேலே வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, போட்டுக்கு வந்துட்டு எங்களோட லைட் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டும். ராத்திரி வந்துட்டு லைட் எங்கே இருக்குன்றதை பார்த்து தான் வந்துட்டு நம்ம போட் கேப்டன் வந்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுவார். நம்மளோட ஈமாவாரி மேலே வந்தாச்சு, சின்சானும் மேலே வந்தாச்சு, நான் மேலே வந்து போட்டுக்கு சிக்னல் கொடுத்துட்டேன். இப்போ போட்டனை வந்துட்டு நம்மளோட லைட் எங்கே எரியுதுன்னு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. லைட் வந்ததும் வந்துட்டு போட்டில் இருக்க கேப்டனும் ஹெல்ப்பரும் வந்துட்டு போட்டை திருப்பிட்டு வருவாங்க. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த லைட் வச்சு போட்டுக்கு சிக்னல் காட்டிகிட்டே இருப்போம். மேலே வந்துட்டு நாங்கள் இந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம் முக்கால்வாசி, ஏன்னா திருப்பி எதுக்காவது கீழே போக மாட்டோம். ஆனால் இருந்தாலும் நீந்துறதுக்கு தேவைப்படும் சொல்லி காற்றெல்லாம் சேவ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டை நாங்கள் தூரத்தில் லைட்டு போடாமல் நிறுத்தி வச்சுக்கிறோம். ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு மீன் பிடிக்கிற போட் அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா, வலையெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அந்த லைட்டு போட்டால் மீன் வராதுன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் நிறுத்தி வச்சுருவாங்க. இப்போ நமக்காக நம்மளை போட்டை திருப்பிட்டு வரும்போது லைட்டு போட்டு வருவாங்க. ஏதோ நம்ம வந்து இருக்கிற இடத்த நம்ம போட்டை நான் பார்த்து இப்போ நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. சப்போஸ் நம்ம கையில் டார்ச் லைட் இல்லைன்னா நம்ம நம்மளோட படி கூடயே இருக்கணும், அதாவது நம்ம கூட வந்தவங்க கூட இருக்கணும். ஏன்னா இருட்டில் வந்துட்டு கடலில் இந்த டார்ச் லைட் இல்லைனா அப்புறம் நம்ம அப்படியே அடிச்சுட்டே போயிடும், யாருக்குமே தெரியாது. ஏன்னா கரண்ட் இருக்கும், கடல் வந்துட்டு கரண்ட்டை பொறுத்து உங்களை எந்த பக்கம் வேணால் இழுத்துட்டு போகலாம், கடலுக்கு உள்ளே இழுத்துட்டு போகலாம், இல்லை கரைக்கும் இழுத்துட்டு போகலாம். அதனால எப்போயுமே அந்த டார்ச் லைட் வந்துட்டு, நைட் டைவிங்க்கு டார்ச் லைட் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட போட் எண்ணத்தில் வந்து ஒரு ஒருத்தராக தான் நாங்கள் போட்டில் ஏற முடியும். ஏன்னா ஒருத்தர் ஏறும்போது தப்பி தவறி பின்னாடி விழுந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் டேங்க் வந்து நம்ம மூஞ்சியிலே லேண்ட் ஆயிரும். அதனால இப்போ நாங்கள் ஒரு ஒருத்தராக போட்டுக்கு நீந்தி போய் அதில் வந்துட்டு ஒரு ஏணி இருக்கும், அதை பிடிச்சி ஏற போகிறோம். இந்த நைட் டே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்கூபா டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து நிறையா பேரை வந்துட்டு ஸ்கூபா டைவிங் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம பாண்டிச்சேரியில் வந்துட்டு குரூப் டைவிங் அரேஞ்ச் பண்ணி ஸ்கூபா டைவிங் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நைட் டைவிங் பண்ணும், இல்லை ஸ்கூபா டைவிங் பண்ணும், இல்லை நேச்சரை பார்க்கணும், மெரைன் லைஃப்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் கைடன்ஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு நம்மளோட ஸ்கூல் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் என் இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல், சக்கர டைவர்ஸ் பாண்டிச்சேரி. நீங்கள் வந்து அங்கே சக்கர டைவர்ஸ் பாண்டிச்சேரியில் வந்துட்டு ஃப்ரீ டு ஃப்ளைலேருந்து வந்திருக்கும்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அவங்க கன்செஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அப் டு 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் மேலே ஏறி வரப்போ கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு. எவ்வளோ அழகான சன்ரைஸ் பாருங்கள், கடலுக்கு நடுவில் யாருமே இல்லாமல் நீங்கள் கடல், அதாவது நாங்கள் கடல்னு ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. See you in another video.